வெல்கம் டு ராமேக்ஸ் அரித்மெட்டிக் மராத்தான் டே ஒன் சம் பார்க்கலாமா சம் என்னென்னு பாருங்கள் டைமண்ட் ஒரு கேட்டிருக்காங்க ஏ பி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் ஒருத்தர் தேர்ட்டி டூ டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாரு ஒருத்தர் ஃபார்ட்டி டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாரு ஹவு மெனி க ஒர்க்கிங் டுகெதர் ரெண்டு பேரும் சேர்ந்தால் எத்தனை நாளில் முடிப்பாங்க அதே நேரத்தில் அவங்க பத்தில் ஒன்பது ஒர்க் முடித்தா மட்டும் போதும் அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ டீட்டெயில் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள் ஏன்னு ஒருத்தர் முப்பத்தி ரெண்டு நாளில் ஒரு ஒர்க் கம்ப்ளீட் பண்ண முடியும் பின்னு ஒருத்தர் நாற்பது நாளில் அவராலையும் ஒர்க் கம்ப்ளீட் பண்ண முடியும் அவங்க கேட்டிருக்கிறது ஏயும் பியும் சேர்ந்தால் எத்தனை நாளில் ஒர்க் பண்ணலாம் அதே நேரத்தில் பத்து ஒர்க்கில் ஒன்பது ஒர்க் அவங்க பண்ணால் போதும் அப்படிங்கிறத இங்கே வந்து ஃபர்ஸ்டின் இப்போ நம்மளுக்கு எத்தனை பேர் அப்படிங்கிறதும் தெரியும் எத்தனை நாளுன்னு தெரியும் ஸோ இப்போ நீங்கள் கண்டுபிடிக்க போகிறது எவ்வளவு வேலை அதாவது டோட்டல் ஒர்க்கு இல்லை அப்படின்னா எல்சிஎம் நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிச்சாலும் நம்ம டோட்டல் ஒர்க்கை கன்சிடர் பண்ணலாம் தேர்ட்டி டூக்கும் ஃபார்ட்டி டூக்கும் இந்த ரெண்டுக்கும் உண்டான எல்சிஎம் எவ்வளவு ஒன் சிக்ஸ்டி ஸோ அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேலை என்ன அப்படின்னா பெர் டே ஒர்க்கு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அதாவது தேர்ட்டி டூவை எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் இந்த ஒன் சிக்ஸ்டி வரும் ஃபார்ட்டியை எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் இந்த ஒன் சிக்ஸ்டி வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாலே நீங்கள் எஃபிஷியன்சி கண்டுபிடிச்ச மாதிரி அதாவது எஃபிஷியன்சின்னு நான் சொன்னாலும் பெர் டே ஒர்க்குன்னு சொன்னாலும் ரெண்டும் ஒன்று தான் இப்போது ஏ அஞ்சு ஒர்க் ஒரு நாளைக்கு பி நாலு ஒர்க் ஒரு நாளைக்குனா பியும் சேர்ந்தால் ஒன்பது ஒர்க்கு செய்கிற மாதிரி ஆயிடுது இல்லையா அப்போது மொத்தம் இருக்கிற நூற்றி அறுபது ஒர்க்கை ஒரு நாளைக்கு ஒன்பது ஒர்க்குன்னு செய்கிறாங்க அதே நேரத்தில் பத்து ஒர்க்கில் அவங்க ஒன்பது ஒர்க்கு ஓவராலாக செஞ்சால் போதும் அப்படிங்கிறத நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு என்ன கிடச்சிரும் சிக்ஸ்டீன் அப்படின்னு ஆன்சர் வந்து ஈஸியாக கிடச்சிரும் எஃபிஷியன்சி மெத்தடில் நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க மென்சுரேஷன் டூ டைமென்ஷனல் மென்சுரேஷனில் கொடுத்துருக்காங்க என்ன பேசியிருக்காங்க இங்கே ஏன்னு ஒரு ஸ்கொயரு பின்னு ஒரு ஸ்கொயர் இருக்குது அதோடய ஏரியாவை கொடுத்துட்டாங்க ஃபோர் ஹண்ட்ரடு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் நைன் ஹண்ட்ரட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க ஸோ ஏ அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடைய ஏ தானே ஏரியான நம்ம ஏ ஸ்கொயர்னு வச்சுக்கலாமா ஃபோர் ஹண்ட்ரட் பி அப்படிங்கிறத பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அதோடய ஏரியாவை நம்ம பி ஸ்கொயர்னு வச்சுக்கலாம் 900 ஹண்ட்ரட் ஸோ நம்ம இதில் என்னைக்கு ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் ஏரியா கொடுத்துருக்காங்கன்னா கையோடு நீங்கள் என்ன பண்ணிருங்க சைடும் கண்டுபிடிச்சிருங்க அப்படின்னா சைடு கண்டுபிடிக்கணும் நீங்கள் என்ன பண்ணணும் இந்த சம்முக்கு ரூட் எடுக்கணும் ஒவ்வொரு நம்பர்லையுமே அப்போது ஃபோர் ஹண்ட்ரட ரூட் என்னது டுவெண்ட்டி நைன் ஹண்ட்ரட் ரூட் என்னது தேர்ட்டி இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க கொஷினில் டிஃபரன்ஸ் பிட்வீன் தயர் பெரிமீட்டர்ஸ் கேட்டிருக்காங்க அதாவது பெரிமீட்டர்னா என்னது ஃபோர் இன்ட்டு ஏ ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ரெண்டுக்கும் ஃபோர் ஏன்னு சொல்லிட்டு இந்த டுவெண்ட்டியை ஃபோரால் மல்டிப்ளை பண்ணி எயிட்டி தேர்ட்டியை ஃபோரால் மல்டிப்ளை பண்ண ஒன் டுவெண்ட்டி அது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்து ஆன்சர் போடலாம் பட் மல்டிப்ளிகேஷன் போனே அதனால் இதை ஃபாலோ பண்ணாமல் இதோட டிஃப்ரென்ஸ் ரெண்டு எடுங்க என்னது பத்து தான் இருக்குது அந்த பெரிமீட்டரோட டிஃப்ரென்ஸ் எடுத்து அதை நாலால் மல்டிப்ளை பண்ணி டைரெக்டாகவே நீங்கள் பாட்டிங்கிற ஆன்சரை நீங்கள் என்ன பண்ணிடுங்க சூஸ் பண்ணிடுங்க உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு என்ன சம் கொடுத்துருக்காங்க ஏஜஸில் ஏஜஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நீங்கள் பொறுமையாக வாசிக்க வாசிக்க அப்படியே டீட்டெயில்ஸை எழுதிட்டே வந்தீங்கனாலே உங்களுக்கு தெளிவாக வந்து ஆன்சர் கையோடு வந்துடும் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க ஏயோட ப்ரசன்டேஜ் முப்பத்தி ரெண்டாம் விச் இஸ் டொய்ஸ் த ப்ரெசன்டேஜ் ஆஃப் பி அதாவது பியோட ஏஜை விட டபுள் மடங்கு இருக்குன்னு அப்போது ஏ நீங்கள் முப்பத்தி ரெண்டுன்னு வச்சிங்க அப்படின்னா பியை நீங்கள் என்னென்ன தான் வைக்க முடியும் பதினாறு அப்போனா தானே டபுள் த மடங்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியும் இங்கே இல்லையா அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க சிங்கிறவர் வந்து பிஏ விட நாலு வயசு அதிகணும் அப்போது சி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து நாலு வயசு அதிகம்னா இருபது என்ன ரேஷியோ ஒன்று கொடுத்துருக்காங்க யார் ரேஷியோ சி டியோட ரேஷியோ என்னென்னு ஃபோர் இஸ் டூ ஃபைவ்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்போ டியோட வயசு என்னன்னு கேட்குறாங்க சிம்பிளான சம் ஏன்னா சி அவங்க தெளிவாக இருபதுங்கிறத கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை கொண்டு போய் இங்கே சப்ஷூட் பண்ணிட்டோம் சி இருபதுன்னு சப்ஷூட் பண்ணால் இங்கே நாலு இன்ட்டு அஞ்சு தான் இருபதுங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும் இல்லையா அப்போது டிங்கிறது என்னென்னு அவங்க கேட்க போகும்போது இந்த சைடில் இன்ட்டு அஞ்சு பண்ணதுனால இந்த சைடில் இன்ட்டு அஞ்சுன்னு நீங்கள் போடுறதுனால டியோட ஏஜி இருபத்தஞ்சுன்னு உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும் நீங்கள் ஆன்சர் டிக் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம் நெக்ஸ்ட்டு சம் என்ன சொல்கிறாங்க ட்ரெயினில் சம்மு சொல்லியிருக்காங்க என்னது ரெண்டு ட்ரெயின் இருக்காமா ஏன்னு ஒரு ட்ரெயின் பின்னு ஒரு ட்ரெயின் ரெண்டுமே ஒவ்வொரு ஸ்பீடில் போகுது ஒன்று வந்து செகண்டுக்கு பதினாலு மீட்டரும் இன்னொன்று செகண்டுக்கு பதினோரு மீட்ரும் போது ரொம்ப முக்கியம் ஆப்போசிட் அது அதை விட முக்கியமான பாயிண்ட்டு கொஷின் என்ன கேட்குறாங்க டைமை கண்டுபிடிக்கணும் அதுவும் ஹவர்ஸில் கண்டுபிடிக்கணும் அது போக நம்மளுக்கு கொடுத்துருக்குறது டிஸ்டன்ஸ் எவ்வளவு டூ டுவெண்ட்டி ஃபைவ் நம்மளுக்கு தெரியும் டைமில் கொடுத்துருக்காங்கன்னா டிஸ்டன்ஸும் ஸ்பீடையும் என்ன பண்ணணும் டிவைஎஸ் டிவைட் பண்ணணும் ஆனால் இங்கே விஷயம் என்ன அப்படின்னா டைமை ஹவர்ஸில் கேட்குறாங்க இங்கே டிஸ்டன்ஸை கிலோமீட்டரில் கொடுத்துட்டாங்க ஸோ நம்ம ஸ்பீடை கண்டிப்பாக இதில் தான் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா கிலோமீட்டர் பெர் அவரில் இங்கே ஃபோர்டீன் ப்ளஸ் லெவன் எவ்வளவு டுவெண்ட்டி ஃபைவ் மீட்டர் பெர் செகண்ட் இப்போ எதுக்கு நான் ஃபோர்டீன் லெவனையும் ஆட் பண்ணேன் அப்படின்னா ஸ்பீடு ரெண்டுமே ஆப்போசிட் டேரக்ஷனில் இருக்குது இல்லையா அதனால் நான் ஆட் பண்ணி டுவெண்ட்டி ஃபைவ் மீட்டர் பெர் செகண்டு கொண்டு வந்தாச்சு இப்போ இந்த டுவெண்ட்டி ஃபைவ் மீட்டர் பெர் செகண்ட் இருக்கு இல்லையா அதை கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு மாற்ற போகும்போது எயிட்டீன் பை ஃபைவால் மல்டிப்ளை பண்ண போகும்போது உங்களுக்கு என்ன கிடச்சிரும் நைன்ட்டி கிலோமீட்டர் பெர் ஹவர்னு ஸ்பீடு கிடச்சிரும் இப்போது நீங்கள் டைம் கால்குலேட் பண்ணுறதுக்கு அந்த டூ டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீடு எவ்வளோ நைன்ட்டி கிலோமீட்டர் பெர் ஹவர் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு

ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ஏஎன்பி வில் பி தேர்ட்டி நைன் இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு கொஷின் ஒன்று கேட்குறாங்க அப்புறம் பார்க்கலாம் ரொம்ப முக்கியமான பார்ட்டே இதுதான் இந்த சம்மலை எக்ஸ் வருஷம் கழித்து ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ஏஎன்பி அண்ட் எவ்வளோவா எக்ஸ் ப்ளஸ் தேர்ட்டி நைன் நான் என்ன சொல்கிறேன் இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு அப்படின்னா ஆவரேஜ் ஏஜி ரெண்டு ப்ளஸ் முப்பத்தி ஒன்பது இன்னும் ஒரு மூணு வருஷம் கழிச்சுன்னா மூணு ப்ளஸ் முப்பத்தி ஒன்பது ஏன்னா எக்ஸ் ஏஜி அப்படிங்கிறது எக்ஸ் இயர்ஸில் இதில் நம்ம கொடுத்துட்டோன்னா இங்கே எக்ஸ் ப்ளஸ் தேர்ட்டி நைன் கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போ எத்தனை வருஷம் ஆனாலும் இங்கே டூ அப்படின்னா இங்கே டூ ப்ளஸ் தேர்ட்டி நைன் இங்கே த்ரீனா த்ரீ ப்ளஸ் தேர்ட்டி நைன் தான் வரப்போகுது அப்போ நம்ம இதுலேருந்து என்ன ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம் இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் அவங்களோட ஆவரேஜ் ஏஜ் தேர்ட்டி நயன் ஸோ ப்ரெசண்ட் ஆவரேஜ் அவங்களுக்கு நம்ம என்னென்னு சொல்லிடலாம் தேர்ட்டி நைன் ஆனால் நம்மளுக்கு ஹிண்ட் எங்கே இருக்குது டுவெல் இயர்ஸ் அகோ ஸோ டுவெல் இயர்ஸ் அகோ அவங்களோட ஆவரேஜ் ஏஜ் என்னவாக இருக்கும் பன்னிரெண்டு கழிச்சா டுவெண்ட்டி செவன் தான் இருக்கும் இந்த ட்வெண்ட்டி செவன் தான் அவங்க ஃபைவ் இஸ் டூ ஃபோர் ரேஷியோவில் சொல்லியிருக்காங்க அப்போ டுவெண்ட்டி செவன்னா மொத்தம் ஃபைவ் இஸ்டு ஃபோர்னா நயன் நயன் பார்ட் தான் டுவெண்ட்டி செவன்னா ஒருத்தர் ஃபிஃப்டீன் ஏஜில் இருப்பார் ஒருத்தர் டுவெல் ஏஜில் இருப்பார் இல்லையா அவங்க ஆவரேஜ் ஏஜ் கண்டுபிடிச்சாச்சு இப்போ அவங்களோட எக்ஸாக்ட் ஏஜ் கண்டுபிடிக்கணும் ஆவரேஜ் தானே எக்ஸாக்ட் ஏஜ்னா அதை நீங்கள் ரெண்டு பேருக்கு டூவால் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா அவங்களோட ஒவ்வொருத்தரோட ஏஜும் கிடச்சிரும் இது இப்போ நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறது எப்போ உள்ளது டுவெல் இயர்ஸுக்கு முன்னாடி அவங்க என்ன கேட்குறாங்க எயிட் இயர்ஸுக்கு முன்னாடி தான் உங்களுக்கு வந்து வேணும் அப்படிங்கிறாங்க அப்போ எயிட் இயர்ஸ் முன்னாடினா டுவெல் இயர்ஸுக்கு முன்னாடியே தேர்ட்டின்னா எயிட் இயர்ஸ்னால் அதுலேருந்து ஒரு நாலு வருஷம் கழிச்சு இல்லையா அப்படின்னா தேர்ன்னு நீங்கள் ஆன்சரை கிளிக் பண்ணிவிட்டு முடிச்சிடலாம் நெக்ஸ்ட் சம் என்னது ரொம்ப ஈஸியான சம் ஒரு கிளாஸில் பாய்ஸ் கேர்ள்ஸ் ரேஷியோவை டைரக்டாக கொடுத்துட்றாங்க என்னன்னு சொல்லிட்டு ஃபோர் இஸ் டூ செவன் ஸோ பாய்ஸ் கேர்ள்ஸ் ரேஷியோ என்னது ஃபோர் இஸ் டூ செவன் அதில் என்ன சொல்கிறாங்க பாய்ஸ் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அதிகமாகிறாங்க அப்படின்னா பாய்ஸ் என்னவா மாறுறாங்களாம் தேர்ட்டி அப்படின்னு மாறுறாங்களாம் இப்போ அவங்க கேட்குறது கேர்ள்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாய்ஸ் பாருங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அதிகம் நம்மளுக்கே தெரியும் நூறு பேர் இருந்தாங்கன்னா இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஜாஸ்தின்னா நூற்றி இருபத்தஞ்சுன்னு போட்டுக்கலாம் அதாவது ஃபோர் இஸ் டு ஃபைவ் நாலு பேர் இருந்தாங்கன்னா எத்தனை பேராக மாறுறாங்களாம் அஞ்சு பேராக மாறுறாங்களாம் அப்போ இங்கே இருந்த நாலு பேரும் இப்போ என்னவா மாறிட்டாங்களாம் அஞ்சு பேராக மாறிட்டாங்களாம் பாய்ஸ் சைடில் அதனால் அந்த அஞ்சுங்கிற நம்பரை அவங்க என்ன சொல்கிறாங்க மு முப்பது அப்படின்னு சொல்லிட்டு டினோட் பண்ணுறாங்க ஸோ அஞ்சு முப்பதுன்னு சொல்ல போகும்போது அங்கே என்ன நடந்திருக்கு ஆறால் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய கேர்ள்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு உண்டான நம்பரான ஏழையும் நீங்கள் ஆறால் மல்டிப்ளை பண்ண போகும்போது உங்களுக்கு ஆன்சர் ஃபார்ட்டி ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் செம்மை சால்வ் பண்ணிட்டு கிளம்பிடலாம் நம்ம நெக்ஸ்ட் சம் என்ன சொல்கிறாங்க போர்ட்ஸ் அண்ட் ஸ்டீம்ஸில் போர்ட்ஸ் அண்ட் ஸ்டீம்ஸில் நம்ம ஏன்னா ஒரு டவுன் ஸ்ட்ரீம் கிலோமீட்டரும் டைமும் கொடுத்துட்டு அப் ஸ்ட்ரீம் கிலோமீட்டரும் டைமும் கொடுத்துட்டு ஸ்பீடு தான் கேட்குறாங்க ரொம்ப ஈஸி ஏன்னா ஸ்பீட் ஆஃப் ஸ்டில் வாட்டர் அப்படிங்கிறது டவுன் ஸ்ட்ரீமையும் அப் ஸ்ட்ரீமையும் ஆட் பண்ணி ரெண்டாவ டிவைட் பண்ணணும் ரொம்ப முக்கியம் எல்லாமே ஸ்பீடில் தான் இருக்கணும் இல்லையா ஸோ டவுன் இங்கே என்ன இருக்குது ஃபார்ட்டி எயிட் பை ஃபோர் அப்புறம் அப் ஸ்ட்ரீம் என்ன இருக்குது உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் பை டுவெல் இதை சால்வ் பண்ணி ரெண்டால் டிவைட் பண்ணணும் இல்லையா ஸோ ஃபார்ட்டி எயிட் பை ஃபோர் அப்படிங்கிறது என்னது உங்களுக்கு டுவெல் டுவெண்ட்டி ஃபோர் பை டுவெல்ங்கிறது என்னது டூ ரெண்டையும் கூட்டி ரெண்டால் டிவைட் பண்ணாங்கன்னா உங்கள் ஆன்சர் என்ன வரும் செவன் கிலோமீட்டர் பெர் அவர்னு டைரெக்டாக இருக்கும் கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த சம்முக்கு போகலாம் அடுத்து என்ன சொல்கிறாங்க ப்ராஃபிட் அலாஸில் ஒரு சம்மு கொடுக்குறாங்க ப்ராஃபிட் அலாஸில் முதல் லைனில் என்ன சொல்லியிருக்காங்க ஒரு ஆர்டிக்கலை இருபது பெர்சன்டேஜ் எக்ஸ்ட்ராவாக இது பண்ணுறாங்க எழுபது பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரானா மார்க்கெட் ப்ரைஸ் இல்லையா கா நம்ம இப்படி வச்சுக்கலாம் நூறுரூவா ஒரு பொருளோட விலைன்னா நான் அதை நூற்றி இருபது ரூபான்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் சரியா அடுத்து என்ன சொல்கிறாங்க அந்த காசு ப்ரைஸுக்கு ஒரு ரூபா கொடுத்துட்றாங்க தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க கடைசியாக விற்க போகும்போது என்ன ப்ராஃபிட்டில் விற்கிறாங்களாமா பதினெட்டு பர்சன்டேஜ் அதாவது நூறுரூவா பொருளை அவங்க நூற்றி பன்னெண்டு ரூபாய்க்கு தான் விற்றுருக்காங்கன்னு சொல்லி சம்ம முடிச்சிடுறாங்க அடுத்து என்ன கேட்குறாங்க டிஸ்கவுண்ட் கண்டுபிடிங்கணும் நமக்கு தெரியும் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது மார்க்கெட் ப்ரைஸுக்கும் செல்லிங் ப்ரைஸுக்கும் இடையில் இருக்கிறது அதாவது இந்த இடத்துல டூ இதை நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்னு வச்சா இது ஒன் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இது ஒன் எயிட்டின் பர்சன்டேஜ் நான் இடையில இருக்கிறது கண்டிப்பாக எத்தனை பர்சன்டேஜ் டூ பர்சன்டேஜ் தான் ஸோ இந்த டூ பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க அவங்க கொடுத்துருக்குற நம்பருக்கு அவங்க கொடுத்துருக்குற நம்பர் என்னது தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அதில் நீங்கள் டூ பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு டைரக்டாக ஆன்சர் கிடச்சிரும் தேவையில்லாமல் இந்த நம்பருக்கு உண்டான ஒன் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடும் இந்த நம்பருக்கு உண்டான தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இருக்குலையே அதுக்கு உண்டான ஒன் எயிட்டீன் பர்சன்டேஜும் கால்குலேட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாமல் டைரெக்டாக என்ன பண்ணுங்கள் ஆன்சரை தேர்ட்டி டூன்னு போட்டு கிளம்பிவிடுங்க ப்ராஃபிட் ப்ராஃபிட்டர் லாஸ்ட்டில் இன்னொரு சம்மு கொடுத்துருக்கோங்க என்ன சொல்லியிருக்காங்க சம் ஆஃப் மார்க்கெட் ப்ரைஸ் அண்ட் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் அன் ஆர்ட்டிகல் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நம்மளுக்கு காஸ்ட் ப்ரைஸும் தெரியாது மார்க்கெட் ப்ரைஸும் தெரியாது ஆனால் ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரணுமா இது ஆர்டிகலில் சொல்கிற டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ப்ராஃபிட் ஒருவேளை அந்த பொருளை நம்ம இருபது பெர்சன்டேஜ் ப்ராஃபிட்டு விற்றா சரியா அதுவும் டிஸ்கவுண்ட் நாற்பது ரூபா கொடுத்து விற்கிறாங்களாம் அப்படி விற்றா காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கேட்குறாங்க புரிஞ்சுக்கோங்க காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது எப்போவுமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்த இடத்துல மார்க்கெட் பிரைஸ் எவ்வளவு கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியாது ஆனால் செல்லிங் பிரைஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும் எதை வச்சு நம்ம சொல்ல முடியும் ஏன்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ப்ராஃபிட் இருக்கும்போது செல்லிங் ப்ரைஸ் கண்டிப்பாக ஒன் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் இருக்கும் இல்லையா பட் இதில் ஒரு சின்ன விஷயம் என்னன்னா அவங்க தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கும் வந்து அவங்க வந்து கொடுக்கல ஏன்னா அதில் ஃபார்ட்டி ருபீஸ் அவங்க டிஸ்கவுண்ட் கொடுத்ததுனால அந்த ஃபார்ட்டியை இதில் இருந்து நீங்கள் என்ன பண்ணிடுங்க மைனஸ் பண்ணி தௌசண்ட் செவன் சிக்ஸ்டிக்கு தான் அவங்க ஓவராலாக வந்து அந்த பொருளை இது பண்ணியிருக்காங்க இந்த தௌசண்ட் சிக்ஸ்டி செவன் சிக்ஸ்டிங்க ஓவரால் நான் சொல்கிறது என்னதுலாம் தான் காஸ்ட் ப்ரைஸ் இருக்கு செல்லிங் ப்ரைஸ் இருக்குது இல்லையே அவங்க காஸ்ட் ப்ரைஸும் மார்க்கெட் ப்ரைஸ் தானே சொல்லியிருக்காங்க மார்க்கெட் ப்ரைஸ் சொல்லியிருந்தாங்க ஆனால் ஃபார்ட்டியை வெளியே எடுத்துவிட்டோம் அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸில் டிஸ்கவுண்ட் கொடுத்து அந்த மார்க்கெட் ப்ரைஸ் என்னவா மாறிடுது செல்லிங் ப்ரைஸாக மாறிடுது ஸோ இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த நூறு பர்சன்டேஜ் காஸ்ட் ப்ரைஸும் இந்த நூற்றி இருபது பர்சன்டேஜ் செல்லிங் ப்ரைஸ் ரெண்டும் சேர்ந்தா எவ்வளோ ஆச்சு இரநூத்தி இருபது பர்சண்டேஜ் ஆச்சு இல்லையா அதுதான் இந்த தௌசண்ட் செவன் சிக்ஸ்டினா அவங்க கேட்கறது காஸ்ட் ப்ரைஸ் என்னது ஹண்ட்ரட் பர்சென்டேஜ் என்னன்னு சொல்லிட்டு ஸோ இதை நீங்கள் சிம்ப்ளிஃபை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க டுவெண்ட்டி டூ எத்தனை டைம் இருக்குது உங்களுக்கு எயிட்டி ஸோ எயிட்டி இன்ட்டு டென் அப்படின்னா எயிட்ட ருப்பீஸ் தான் இருந்திருக்கும் அந்த காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணிடலாம் ப்ராபபிலிட்டியில் ஒரு சம் பார்த்துடலாமா என்ன சொல்லியிருக்காங்க ரெட் கலர் பாலு எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் இருக்குதான் ப்ளூ கலர் பாலு எக்ஸ் ப்ளஸ் டென் இருக்குது பிளாக் பாலு எக்ஸ் மட்டும்தான் இருக்குதான் இப்போது நம்ம அதில் இருந்து பிளாக் பாலை மட்டும்தான் எடுக்கணுமா எடுத்து முடிச்சதுக்கு ஃபைவ் பை எயிட்டீனுங்கிற இருக்கணுமா ஸோ நம்ம எடுக்க போகிற ball பால் எக்ஸுன்னு சொல்லிட்டாங்க டோட்டலாக நம்மள்ட்ட இருக்கிற பால் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபிஃப்டீன் இல்லையா x ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் டென்னுங்கிற த்ரீ எக்ஸ் பை ஃபிஃப்டீன் இது எல்லாமே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃபைவ் பை எயிட்டீனில் வந்து சேரணும் அப்படிங்கிறாங்க ஸோ இங்கே நம்மளுக்கு இருக்கிற நம்பர் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிறது பதினஞ்சு பால் டோட்டலாக இங்கே பதினெட்டு பால்னால் இந்த பதினஞ்சுக்கும் பதினெட்டுக்கும் நீங்கள் என்ன எடுத்துக்கோங்க எல்சிஎம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு தொண்ணூறுன்னு கிடைக்கும் ஸோ அந்த தொண்ணூறு தான் இந்த த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபிஃப்டின் இல்லையா ஸோ த்ரீ எக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ்னு கிடைக்கும் எக்ஸுங்கிறது டுவெண்ட்டி ஃபைவ்னு டேரெக்டாகவே ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சிரும் ஈஸியாக கிளிக் பண்ணிடலாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலும் பார்த்துக்கலாம் எக்ஸாமில் செக் பண்ணி பார்க்க வேண்டாம் இங்கே செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ ரெட் பால் என்னது ரெட் பால் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் இல்லையா அதாவது இருபத்தஞ்சி ப்ளஸ் அஞ்சு முப்பது ப்ளூ பால் என்னது உங்களுக்கு எக்ஸ் ப்ளஸ் டென்னு ஸோ இருபத்தி அஞ்சு ப்ளஸ் பத்து முப்பத்தி அஞ்சு பிளாக் பால் என்னது உங்களுக்கு இருபத்தி அஞ்சு இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள் முப்பது ப்ளஸ் முப்பத்தஞ்சு ப்ளஸ் இருபத்தஞ்சி தொண்ணூறு அதில் பிளாக் பால் மட்டும் எடுத்திங்கன்னா இருபத்தி அஞ்சு ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் ஃபைவ் பை எயிட்டீன் வருதுவா இதுதான் சம் ஸோ ஈஸியாக உங்களுக்கு ஆன்சர் என்ன ஆகிரும் கிடச்சிரும் இதே மாதிரி இன்னும் ஒரு செட் ஆஃப் சம்ஸோடு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ